தவதத்வம் தேவ நஜானாமி ராமகிருஷ்ண தவ பிரபு யாதிருஷாசி கிருபா சிந்தோ தாதிருஷாய நமோ நம ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மேதயோ ஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹு நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் யேன சராசரம் தத்பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த அந்தர்யோகத்தில் நீங்கள் புது மேனேஜராக பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. அப்போ நான் சொன்னேன் எந்த டாப்பிக்கில் பேசணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு தாட் வந்தது, சப்ஜெக்ட் கொடுத்தா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆன்மீகம் வாழ் அப்படி சொன்னால் என்னென்ன பேசலாம்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி டாபிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த டைமில் உங்களுக்கு ஸ்லாட் போடணும் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டீ பிரேக் அப்புறம் போடுங்கன்னு சொன்னேன். எதுக்குன்னா டீ பிரேக் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக வருவாங்களே நினச்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் இதில் கவர் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தேன். பட் நீங்கள் எல்லாம் வந்து திடீர்னு டைமுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போதான் சுப்ரஜ்ஞா நன்றி சொன்னார் நான் இங்கிலீஷில் பேச போகிறேன்னு, பட் வந்து நான் தமிழில் ட்ரை பண்ண போகிறேன். சாங்கிக வாழ், நம்ம எல்லாரும் எப்படி இந்த வாழ்மிக ஆன்மீக வாழ்க்கையில் வந்திருக்காம அப்படி யோசித்து பார்த்தா ரொம்ப கம்மி பேர் தான் மோக்ஷங்காக ஒரு முக்திக்காக நம்ம வந்திருக்காமன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டு, ஒரு ப்ராப்ளம், ஒரு சோகம், ஒரு மோகம் இதெல்லாம் வந்து வரும்போது தான் தே வில் ஸ்விட்ச் ஓவர் டு த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ரொம்ப கம்மி, யூ கேன் கவுண்ட் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ் வந்து இதுக்காக வந்து லைஃப் வந்து இந்த லைஃப் வந்து இதுக்காக. ஸோ குருமாரா சொல்லியிருக்கார், பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன் இது சொன்னார். அதுக்காக வந்து நான் இந்த லைஃப்பில் நாங்கள் வந்திருக்கான்னு அதுக்கமாக சொல்ல முடியாது. வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான் சொல்ல முடியும். அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நிறையா பக்தர்கள் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவாங்க வை யூ ஹவ் கம் டு திஸ் லைஃப்னு அப்படி கேட்டால், ஸோ வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த ராமகிருஷ்ண மடத்தை கோயில் போயிடுங்க, ஒரு தியானம் பண்ண உங்களுக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டீஸ் பார்ப்பாங்க, இங்கே வந்து தீட்சை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த தீட்சை வந்து வாங்கி இதெல்லாம் ஸ்லோலி ஸ்லோலி நீங்கள் இந்த ஆன்மீகம் லைஃப்க்கு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கு வந்து இந்த சோகம் மோகம் ஒரு லைஃப்பில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வேதாந்தத்தில் வந்து ஒரு வாக்கியம் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, அகம் ஏஷாம் மம ஏத்தே இது பிராந்தி பிரத்திய நிமித்தவ் சோகமோகவ் பிரதர்ஷித்தவ் அப்படி சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து சோகம் மோகம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து அகம் மம, இது ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க. அகம் ஏஷாம் மம ஏத்தே இது பிராந்தி பிரத்திய நிமித்தோ சோகமோகவ் பிரதர்ஷித்தவ். சோகமோகவ் நம்ம லைஃப்பில் பிரதர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்காமன்னு பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரெண்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம், அது வந்து அகம், அது ரெண்டாவது வந்து மம. இது ரெண்டு பிடிச்சிருக்கிறதுனால வந்து நமக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு அனுபவம் வந்துட்டே இருக்கும், சோகம் மோகம் அனுபவம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு இது தாண்டி போகிறதுக்காக ஒரு சொலஸ், இது எப்படி தாண்டி போகணும், எப்போவுமே லைஃப் அண்ணா இப்படி தானா, எப்போவுமே கொஞ்ச நேரம் பார்த்தோம் சோகம், கொஞ்ச நேரம் பார்த்தோம் மோகம், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், குடும்பத்தில் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஆஃபீஸில் ப்ராப்ளம், இதெல்லாம் யோசித்து பார்த்தா வந்து இது எப்படி தாண்டி போகணும், ஹவு வி ஹாவ் டு கிராஸ் ஓவர் அப்படி. அப்போதான் ஓ கடவுள், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபு இதெல்லாம் ஞாபகம் வரும்.
இதுக்கு தான் நம்ம வந்து ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா மாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ரொம்ப வேடிக்காக சொல்லுவாங்க வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், இந்தியன் ஃபிலாசபி இஸ் ஸ்பாயில்டு பை டூ திங்ஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க, மாயா லீலா. மாயானா சொல்லி இதெல்லாம் மாய்தா அப்படி சொல்லுவோம். சப்போஸ் இது என்ன இப்படி நடந்திருக்கு உலகம் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொன்னால் இது கடவுளோட லீலா அப்படி சொல்லுவோம். அப்போது இப்போ நம்ம லைஃப்பில் இப்படி போயிட்டு இருக்கன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிக்கலாம், மாயா அப்படி சொல்லிக்கலாம். அந்த உபனிஷத்து வந்து அந்த டெஃபினிஷன் மாயைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அகட்டனா அகட்டனா பட்டியசி, இன்னும் ரொம்ப பிரமாதமாக அந்த ரிஷிகள் எப்படி யோசித்து பார்த்தார பாருங்க, அதுக்கு வந்து அகட்டனா கட்டனா பட்டியசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகட்டனா கட்டனா பட்டியசி அப்படின்னா உண்மையற்றது உண்மையானதாக துன்றுகிறது. ஸோ அன்ரியல் எப்பியர்ஸ் டு பி ரியல். அதுக்கப்புறம் இந்த ரியல் எப்பியர்ஸ் டு பி அன்ரியல்னா உண்மையானது உண்மையற்றது போல் துன்றுகிறது. இதுக்கு தான் மாயா. இந்த மாயத்தில் இந்த சட்டத்தில் இந்த வில் ப்ரூவில் நம்ம இருக்கோம். இதுக்கு வந்து வெளியில் எப்படி நம்ம வரணும் அப்போ தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆக்சுவல் லைஃப் வேணால் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்காக இது அந்தர்யோகம். அதுக்கு அது என்னென்னா அந்தர்யோகம்னா ஒரு டெஃபினிஷன் என்னென்னா கடவுளால் நிலையான தொடர்பு தான், அதே தான் அந்தர்யோகம். உள்ள அந்த அந்தர்யோகத்தில் வரும்போது நமக்கு தெரியும் இந்த மாயா சற்றம், இது மாயா ஒரு சர்க்கிள் எது இருக்கிறதோ அது வந்து வெளியிலோக்கு வர்றதுக்கு தான் இந்த அந்தர்யோகம் நமக்கு உபயோகப்படுத்துது. இப்போ வந்து இந்த மாயா அந்த வழி இது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தா லேடிஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும். டெய்லி காலையில் வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து துணியெல்லாம் போடுவீங்களே அது பெரிய ஒரு லெசன் தான். அப்படியே ஓடும், திருப்பி ரிவர்ஸ் ஓடும். அதுக்கதாக வில் ப்ரூல் அப்படி சொன்னாங்க, வில் ப்ரூல் வாஷிங் மிஷின். அந்த வில் ப்ரூல் வாஷிங் மிஷின் நான் பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. அது பார்த்தா நம்ம லைஃப் வந்து காலையில் வாஷிங் மிஷின் பார்த்து ஞாபகம் வரணும், இந்த மாயா சட்டத்தில் நான் இருக்கேன். இப்படி போவோம், இப்படி வரும், ரன்னு சவுண்டு வரும், திருப்பி ஆன்டி கிளாக்ல போவோம், அதில் நம்ம இருக்கோம். ஹவு டு கம் அவுட்? அப்போ வந்து அந்த கம் அவுட் எப்படி வெளியிலோக்கு வரது வரணும் அப்படி யோசித்து பார்த்தா த ஒன் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த மாயா அவர்கிட்ட போகணும். இதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணணும் அப்படி சொன்னால் வந்து நான் இப்படி இப்படி பண்ண ஒன்றும் ஆகாது. இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் வந்து அவர் கிட்ட இருக்குது. ஏப்பா நீங்கள் வந்து அந்த லைட்டர்ஸால் ஆஃப் பண்ணுங்கோ அப்படி சொன்னால் இல்லையானா நம்பே தேடி பிடிச்சி அதுக்கு அங்கே அந்த சுவிட்ச் போட்டு இருக்கேன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணும், அப்போ தான் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகும். இந்த மாய எவர் யார் கையில் இருக்கிறது யோசி பார்த்தா அவருக்கு தான் வந்து மாயாதீஷான்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் பகவான்னு சொல்லுவாங்க, கடவுள். அவரு கையிலும் மாய இருக்கு, நம்ம கையிலும் மாய இல்லை, நமக்கு பேர் இருக்கு, நமக்கு பெரிய பேர் இருக்கு, மாயாதீன் அப்படி சொல்லுவாங்க. மாய கையில நம்ம இருக்கோம், பட் பகவானோட கையிலும் மாய இருக்கு, அவருக்கு பிரார்த்தனை பண்ணணும். அப்போதான் இந்த மாயன் வந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்காக வந்து கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறார். So you're all in the Maya. So there is a way to come out. Adundi, you just communion with me. Adikuda antar yogam attend pannungo appadi sonnar. So idukaga inda Maya Disha appadi sonna Maya avarodu adhinola irukku, avarodu kaiyila irukku, avarnu pudichi namba vandu we have to get hold of him somehow. அதுக்காக வந்து நிறையா இது ஸ்லோகம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போகிறது இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட் முதல்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், அகம் ஏஷா மமையை தே இது பிராந்தி பிரத்தியோ சோகமோகோ பிரதர்ஷித்தோ அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லை. இந்த சோகமோகம் நமக்கு நம்ம லைஃப்பில் வருதுன்னா ரெண்டே காரணம் அப்படின்னு சொன்னேன், அகம் மமா.
இந்த கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கடவுளுக்கு வேறு பேர் கூட இருக்குது, என்னென்னா அகம்பஞ்சனா அகங்காரபஞ்சனான்னு சொல்லுவாங்க, தர்பஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்னு பிடிச்சிட்டா அப்போ வந்து இந்த சோக மோகத்துக்கு காரணம் அகம்மமா எது இருக்கிறதோ அது போகும். அதுக்காக அவர் நம்ம பிடிச்சி இந்த சோக மோகம் வந்து எப்படி வெளியிலோக்கு வருது ஆனால் இதே காரணம் என்ன சொன்னால், அந்த காரணம் ரெண்டு காரணம் இருக்கல் அகம் மம வந்து அவர் வந்து ரொம்ப இது பண்ணி இது பண்ணி அரிசி இது பண்ணி நமக்கு வெளியில் கொண்டு வருவார். ஸோ அதுக்காக வந்து அதுக்காக அவதாரம்னா அதே தான் மீனிங், அஹம் அகங்கார பஞ்சனா. நம்ம தமிழ் பாஷையில் சொன்னோம்னா அகம் பஞ்சனா, இல்லை என்ன தர்பஹாரி என்ன அப்படி சொல்லுவாங்க. இப்போது அந்த கடவுள்னு பிடிச்சி லாஸ்ட் 3 days யூ ஹவ் பின் டூயிங்கினோ ஹரிவர்த்தா நெஞ்சிய நாம சங்கீர்த்தனா, அதுக்கப்புறம் நிறைய லெக்சர்ஸ் கேட்டிருக்கீங்களே, காலையில் வந்து ஜப்பம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான். இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னு தெரியுமா, நமக்கு வந்து அந்த அகம் மம பிரத்யம் ஏது இருக்கிறதோ அது வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். அப்போது என்ன ஆகும்னா, அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி வரும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து சோகம் மோகம் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும், சாந்தி ஆனந்தம் வரும். அந்த ஃபுல்லாக போவாது. சி எவ்ரிபடி வில் கம் டு கன்க்ளூஷன் தட் இந்த மூமெண்ட் வேன் ஐ கம் டு த ராமகிருஷ்ணா மட் ஐ வில் ஃபர்கெட் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதெல்லாம் இருக்காது. பட் வந்து அது எப்படி தாண்டி போகணும், நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அதனால வந்து நம்ம வந்து அதுக்கு ஓவர் கம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்போ என்ன ஆகும், அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அப்படி போகிறது போகிறது இயர்ஸ் இயர்ஸ் அப்படி ட்ராவல் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, அந்த அகம் மகம் அகம் மம இது ரெண்டு வேர்ட்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகி நான் இல்லை நீங்கள் தான், யுஆர் ஓன்லி, நான் வந்து நான் எதுவுமே பண்ணுறது இல்லை, யுஆர் ஓன்லி டூயிங் எவ்ரி திங். அந்த தாட்டு வரும், எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் தான், நான் இல்லையே கடவுள் தான், அந்த வேர்டே வராது. அப்போது உள்ள நமக்குள்ள வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சாந்தி, நித்திய அனுசந்தானம்னு சொல்லுவாங்க, பகவானோட நித்திய அனுபவம், அது கடவுளுடன் நிலையான தொடர்பு அப்போ வரும். அப்போது வந்தால் நமக்கு வந்து லைஃப்பில் எப்படி இருக்குன்னு தெரியுமா, கடவுளோட நித்திய அனுசந்தானம் பண்ணுறதுக்கு ஒரு உத்சுகத்தை வரும், என்தூசியாசம் வரும், ஜீல் வரும். அப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, இது நான் வந்து இப்படி அந்தரியோகம் நடக்க போகிறது, தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வரணும், ராமகிருஷ்ண பக்தர்கள் எங்கெங்கே இடத்துல இருக்காங்க எல்லாம் வரணும்னு அப்படி சொல்லி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ அனுப்பிச்சாலும் 150 பேர் தான் வந்திருக்காங்க. ராமகிருஷ்ணானந்தஜி ஜெயந்திக்கு 3 நாள் அந்தரயோகம் நடக்க போகிறதுன்னா நம்மளுக்காக, நம்ம அந்தரயோகம் பண்ணுறதுக்கு அப்படி வந்து நீங்கள் ஓடி ஓடி வந்துடுவீங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, காலையில் மங்களார்த்து வருவாங்க, அதுக்கப்புறம் கோயிலில் வந்து பூஜை பண்ணுற தமிழில் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. அது எப்படின்னா அப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படி இருக்கும். அந்த கடவுளுக்கு பேரே சம்மோகனாசக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் மேலே போய் குருமாரசன் பார்த்தா, நேற்று ஆத்மகனாஞ்சி சொல்லியிருக்காரு, அவருடைய அட்ராக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஒரு கொத்து நேரம் நிழிந்து பார்க்கலாமே கடவுள், அந்த அட்ராக்ஷன் வந்துடுச்சுன்னா நீங்கள் அந்த சரியான ஆன்மீக லைஃப்பில் வந்து நீங்கள் போகிறீங்களேன்னு அர்த்தம். நான் வந்து அங்கே போனேன், அந்த கல் நல்லாவே இருக்கேன்னு சொன்னால் வந்து ஒன்றும் இருக்காது. அந்த சின்மய மூர்த்தி அது எப்படி இருந்தால் சித்கனகனகாயன்னு நம்ம பாடிட்டே இருக்கிறோம், அந்த சின்மய மூர்த்தி சித்விலாசமாக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி ஒரு தாட் நமக்கு உள்ள வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம கரெக்டாக லைஃப் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். இல்லையன்னா வந்து ஓகே டெக்கரேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அப்படி சொல்லுவோம். நான் எல்லாம் அமர்நாத் போயிருக்கோம் லாஸ்ட் வீக்கு, அங்கேருந்து பீஜியன்ஸ் ரைட் பீஜியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் அமர்நாத் தரிசனம் பார்வதி பிள்ளையார் தரிசனம்க்கு அப்புறம் வந்து வெள்ளிலோக்கு வந்தால் வெள்ளோ வந்தால் ஒயிட் பீஜியன்ஸ் பார்க்கணும் அப்படி சொன்னாங்க. சரி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு பார்த்தேன், பார்த்துட்டேன்.
அங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு சொன்ன, பார்த்துருக்கீங்களான்னு. பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அப்படி தான் நடக்கும். குரு மகாராஜ் பாருங்க எப்படி சித்விலாசமாக உட்காந்துருக்கிறார், சிரிக்கிறாரு பாருங்கண்ணா, எப்படி நான் பார்க்கவே இல்லையே அப்படி தோணும். அது எதுக்குன்னா கனெக்ஷன் சரி ஆகலை. அது வந்து அந்த கனெக்ஷன் வந்து லைஃப்பில் வந்து கரெக்டாக போகிறது இல்லை. ஆன்மீக லைஃப்பில் அந்த அகம் மாமம் பிடிச்சி வச்சுருக்கோம், அதனால வந்து அது கரெக்ட் லைஃப்பில் போகல. அதே குரு மகாராஜ் பார்ப்பார். ஹிப்போக்ரசி சுத்தமாக பிடிக்காது அவருக்கு. என்னன்னா அந்த பிரதாப் சந்திரா ஹசிரா இருக்கார் இல்லை, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். குரு மகாராஜ் கிட்டே இறங்கி எவ்வளோ ட்ரபுள் கொடுத்தாரோ. ஒரு நாள் சொன்னார் அவர், ரிமூவ் ஹிம் ஃப்ரம் இயர் அப்படி சொன்னார். ரிமூவ் ஹிம், அதாவது ஹிப்போக்ரசிக்கு என்ன தமிழில் பாஷாங்குத்தானமான எப்படி சொல்லுவாங்க போல இருக்கு, ரிமூவ் ஹிம் அப்படி சொன்னார். அப்போவே நமக்கு வந்து நான் வந்து ஒரு மாதமாக மடத்துக்கு வர முடியலையே நம்ம சொல்லுவோம் இல்லை, நம்ம ஏதோ ஹிப்போக்ரசி காட்டுறோம். அதனால வந்து குரு மகாராஜ் கொஞ்சம் தள்ளி வச்சார். நம்ம சின்சியராக இருந்தால் கொண்டு வருவார். அப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படி இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கணும். நான் 2 மாதம் வரல, 3 மாதம் மடத்துக்கு வரலையேன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு ஹிப்போக்ரசி உங்களுக்கு உள்ள இருக்குது, ஒரு தள்ளி வச்சுருப்பார். அப்புறமா வந்து உங்களுக்கு தெரியும் சோகம் மோகம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மேலே மேலே வரும். அப்போ திருப்பி ஞாபகம் வரும், சரி ஒரு தடவை சான்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்படி சொல்லுவார். அப்போ வந்து சரி வரலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 2 மாதம் தள்ளி விட்டுடுவார். ஹிப்போக்ரசி அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் பாணியும் ஹாட்டியும் மகோத்சவ் அரு அந்த படிச்சிருக்கீங்களே, ஒரு ஆள் வந்து பெரிய ராம் ராம்மான் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஷால்வை போட்டு குரு மகாராஜ் முன்னாடி, குரு மகாராஜுக்கு மேலே அதிகமாக ஆடுறார். குரு மகாராஜ் தெரிஞ்சு போயிடுச்சு இவர் ஹிப்போக்ரசி ஆள், அதுக்கு எல்லாருக்குமே காட்டணும்னு சொல்லி ஒரு தண்ணி கிளாஸ் கொண்டு வந்து கொடுத்தார். குருதேவர் அப்படியே தள்ளி விட்டுட்டார். அப்படி அகங்கார பஞ்சனம் ஆயிடுச்சு அவருக்கு, புரிஞ்சு போயிடுச்சு என்னோடய ஹிப்போக்ரசி அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அவர் பக்கத்தாலே நாம் போக முடியுதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார். இதெல்லாம் நடக்கும். டைம் ஆயிட்டுருக்கா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து அந்த மாயாதீன், எவர் யார் கையிலும் மாய இருக்கு அவர் ஆசிரியம் வேடிக்கணும். அதுதான் நம்ம எல்லாம் வந்து வி ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த மாயா, பட் வேர் ஹஸ் காட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். அவர் மாய அவர் கையில் இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து சுவாமி விவேகானந்தம் மாதிரி அவளை கட்ஸு அவளை சின்சியாரிட்டி, அவர் வந்தது பர்பஸே டிஃப்ரெண்ட். குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, த மாயா இஸ் 100 feet அவே ஃப்ரம் சுவாமி விவேகானந்தான்னு சொல்லியிருக்காரு. மாயா அந்த அவர் பக்கா போவே முடியாதான். பட் நம்ம லைஃப் யோசிச்சு பார்த்துங்க, நம்ம மாய உள்ளே இருக்கிறோம். இது கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஆள் தான், அவர் பேர் மாயாதீஷா. அந்த மாயாதீஷா அவரான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன். அவர்னு பிடிச்சி அவருக்கு பிரார்த்தனை பண்ணணும். இந்த அகம் மாமை 2 words இருக்குல்ல, அதுக்காக வந்து நான் வந்து இந்த சம்சாரத்தில் வந்து சோக மோகம் இருக்கிறேன், அது வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்கோ அப்படி பிரார்த்தனை பண்ணணும். அப்போது பிரார்த்தனை பண்ண என்ன ஆகும் தெரியுமா? அவரோட நம்ம போகும்போது பிரார்த்தனை, அது வந்து அது ஒரு பிரார்த்தனை எப்படின்னா, அந்த பிரார்த்தனில் பக்தியோடவே பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம எல்லாம். அதில் பாவம் இருக்காது. பக்தி பிளஸ் பாவம் ஈக்குவல் டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. பாவம் என்னென்னா, பக்தி என்ன சொல்லி இது கடவுளா எனக்கு இது கொடுங்கோ, இல்லைன்னா எனக்கு வந்து நான் மெடிடேஷன் நல்லா பண்ண முடியல கொடுங்கன்னு அப்படி சொல்லுவோம். பாவம் என்னென்னா, ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் ஆர்த்ரம் ஆகணும் இல்லைன்னா மெல்ட் ஆகணும், அதே தான் பாவம்னு சொல்லுவாங்க. பக்தி இருக்கிறது, பக்தி என்ன, சப்போஸ் வந்து ஜுவல்லரிஸ் மேலே நமக்கு ரொம்ப அட்ராக்ஷன் உண்டு, அதுக்கு பக்தின்னு சொல்லுவாங்க. பட் வந்து பக்திக்கு ஒரு பாவம் ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் எப்படி இருக்குன்னு, கடவுள் முன்னாடி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும் அது. அது ஹார்ட் வந்து ஹார்ட்டில் ஒரு விதமான ஒரு ஃபீலிங், இட் மெல்ட்ஸ் எவே அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும், அந்த மாதிரி ஜபம் கூட பண்ணணும், அந்த மாதிரி நாமஸ்மரணை கூட பண்ணணும். அப்போ என்னாகும் தெரியுமா, நம்ம மனசில் இருக்கிறது நிறைய விருத்திகள் இருக்கும், மாடிஃபிகேஷன்ஸ் டர்ட் எவ்ரி திங் இருக்கும்.
அந்த பக்தி பிரவாகத்தில் எல்லாம் வந்து போயிடும். அவ்வளோதான், அது பாவம் இல்லையேனால வந்து நமக்கு எவ்வளோ ஜபம் பண்ணாலும் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் எவ்வளோ நாமஸ்மரணை பண்ணாலும் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. அந்த பாவம், அதுக்காக பாவேன லபத்தே சர்வம், பாவேன தேவ தர்சனம், பாவேன லபத்தே ஞானம், தஸ்மாத் பாவானு லம்பனம் அப்படி சொல்லுவாங்க. பாவேன லபத்தே சர்வம், உங்களுக்கு அந்த பாவம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். பாவேன லபத்தே ஞானம், ஞானம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பாவேன தேவ தர்சனம், தயம் உங்களுக்கு தர்சனம் கொடுப்பார். தஸ்மாத் தேர்ஃபோர் பாவானு லம்பனம், அந்த பாவம் பிடிச்சி அந்த பக்தியோட பாவம் இருக்கணும், பிரார்த்தனோட பாவம் இருக்கணும், நாமஸ்மரணோட பாவம் இருக்கணும். அப்போதான் வந்து குரு மகாராஜ் டோன்ட் ரிமூவ் ஹிம் ஃப்ரம் இயர் அப்படி சொல்வார். பிரதாப் சந்திர ஹஜ்ரக்கு என்ன சொன்னார், ரிமூவ் ஹிம் ஃப்ரம் இயர் அப்படி சொல்ல மாட்டார், கீப் ஹிம் இயர், நீங்கள் எப்போதும் என்னோட கூட இருக்கணும், நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போ வந்து தென் வி நெவர் சே நான் 2 மாதமாக வர முடியலையே மடத்துக்கு, நான் டெய்லி வரேன், வந்தானோ இல்லையோ பட் டெய்லி கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு நடக்கும் இல்லையா. நான் அப்பப்போ நான் பதில் கேட்கும்போது சுவாமி நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா அப்படி கேட்டான், அப்பப்போவே பண்ணுறேன், பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு சுவாமி, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வீட்டில், பண்ண முடியலையான்னு அர்த்தம்னா ஒரு ஹிப்போக்ரசி காட்டுறதுனால குரு மகாராஜ் அப்படி தள்ளி விட்டுவார். அப்புறம் வந்து ஈவன் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்ததுன்னா பாகவத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், இஃப் சம்மன் இஸ் ஹேவிங் மோர் ப்ராப்ளம்ஸ் அண்ணா பகவான் வந்து வாண்ட்ஸ் டு டேக் ஹிம் நியரா, பகவான் வாண்ட்ஸ் டு டேக் ஹிம் நியர். அதுக்காக அது ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ என்ன பண்ணுறது சுவாமி, நிறைய ப்ராப்ளம்ஸ், மடத்துக்கு வரவே முடியலன்னு சொல்லுவோம், அப்போ தான் மடத்துக்கு வரணும், பிகாஸ் யூ வாண்ட்ஸ் டு டேக் ஹிம், அப்போ தான் நிறையா பிரார்த்தனை பண்ணணும், அப்போவே நல்லா ஜபம் பண்ணணும், பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஹிம். இந்த சோக மோகத்துக்கு காரணம் அவர் சொல்லி கொடுப்பார், ஓ இது உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் வாங்க அப்படி சொல்லி கொடுக்கறதுக்காக. அதுக்காக அந்தர்யோகம், கடவுளுடன் நிலையான தொடர்பு அப்படி இருந்தால் அப்போ வந்து இந்த சோக மோகமே இருக்காது. அந்த வாஷிங் மிஷின் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை அந்த சவுண்ட் இப்படி திரும்பி இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைஃப் அப்படி இருக்கக்கூடாது, ஐ நீட் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் வில் ஃபுல் ஆஃப் திஸ் சம்சாரா அப்படி தாட் வரணும். அந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ் இருந்தால் அப்போது வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை, குரு மாரா சொன்னார் இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன் அப்படி சொன்னார் இல்லையா, நம்ம வந்து நம்ம பர்பஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, பிகாஸ் சின்ஸ் திஸ் ஹியூமன் லைஃப் இஸ் வெரி ரேர் டு கெட் அப்படி நம்ம விவேக சோடாமணியில் படிச்சிருக்கோம், ஐயோ தெய்வானுகிரகத்துக்கு வித கடவுளோட அருளால் இருந்தால் தான் மானவ மனுஷத்துவம் வரும், கடவுள் கடவுள் பார்க்கணும்னு ஒரு மூக்ஷத்துவம் வரும், அதுக்கப்புறம் இந்த சாதுகளில் இது சாது சாங்கத்தியம் வரும்னு அப்படி சொல்லியிருக்கோம் கேட்டிருக்கோம். பட் வந்து அது லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்தால் தான் அப்போ வந்து நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அதுதான் நிஜமான ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாம், அநிஜமான அந்தர்யோகம் அப்படி கூட சொல்லிக்கணும், இல்லையான்னா பகிர்யோகம் தான் எப்போவுமே. பகிர்யோகம் என்ன, உபனிஷத்தில் இருக்குது, பராஞ்சி காணி வெத்ருணஸ்வயம்பு தஸ்மாத் பரான் பஷ்யத்தினா அந்தராத்மன், எப்போ பார்த்தாலும் வெள்ளிலோ தான், ஜடப்பொருளோட சம்பர்க்கம் தான் இருக்கு, இல்லை உள்ள இருக்கிறது கடவுளோட சம்பர்க்கம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. கஷ்டித் தீரஹா, நம்மளை மாதிரி தீரா தீர புருஷா யார் யார் அட்டெண்ட் ஆகியிருக்காங்க, இங்கே எல்லாம் தீராதான், தீரான கடவுள் பார்க்கணும்னு ஒரு வந்திருக்காங்க. அதனால வந்து கஷ்டித் தீரஹா பிரத்யேகாத்மான ஐக்ஷத், கடவுள் உள்ளே இருக்கிறது கடவுள் பார்க்கணும், கச்சித்திய பிரத்யேகாத்மான ஐக்ஷத் ஆவருத்த சக்ஷு, எல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் கடவுளோட ஸ்மரணம், எப்போ பார்த்தாலும் கடவுளோட பிரார்த்தனை, எப்போ பார்த்தாலும் கடவுளோட கதாமிரத்தை படிக்கணும், ஆமுத மொழிகள் படிக்கணும் ஒரு தாட்டு, இதெல்லாம் பிரத்யேகாத்மான ஐக்ஷத் கச்சித் தீரஹா பிரத்யேகாத்மான ஐக்ஷத் ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இச்ச, தட் வில் பிகம் இம்மார்டல் பீயிங்ஸ், thereby you know we have fulfilled the purpose of life. So enoda tamil evala purinjadhu enakku theriyadhu, naan try panni paathen, so nalla ketradhukku namma nandri.